அனைவருக்கும் வணக்கம். பருவம் இரண்டு வகுப்பு நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பிற்கான தமிழ் பாடத்தில் நம்ம அலகு மூன்றில் பார்க்கும்போது நல்ல தீர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த நல்ல தீர்ப்புக்கான அந்த ஸ்டோரிக்கு வானவில் நேரத்துக்காக ஆசிரியர் கையேட்டில் பின்புறத்தில் படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, படங்களை தனியாக நான் எடுத்துட்டு பழைய அழைப்பிதழ் இன்விடேஷன் அதை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன், புக்லெட் மாதிரி ஒட்டி வச்சிட்டேன். குழந்தைங்க அந்த வானவில் நேரத்துக்கு கதையாக சொல்லலாம், அலட்டி நாடகம் மாதிரி நடிச்சு காட்டலாம். இந்த படங்களை நாம் என்ன செய்யலாம், குழந்தைங்களை பார்க்க வைத்து அழகாக நடித்து காட்ட சொல்லலாம், அல்லது கதையாக சொல்ல சொல்லலாம். பாருங்கள், இது அப்படி பாதுகாப்பாக இருக்கும். புக்லெட் மாதிரி நாம் பாதுகாத்து வச்சுக்கலாம். குழந்தைகளும் இன்ட்ரெஸ்டோடு அப்பப்போ இந்த ஸ்டோரியை இதை பார்த்து சொல்லுவாங்க. அடுத்ததா கணக்கு பருவம் இரண்டு ஃபோர்த் ஃபிஃப்த்துக்கான அந்த அலகு மூன்றில் பார்த்தீங்கன்னா, அமைப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு ஆயத்த செயல்பாடாக நமக்கு இது மாதிரி ஆசிரியர் கையேடில் பிக்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து கட் பண்ணி பிளாக் கலர் ஷார்ட்டில் இரண்டு பிரிவாக நான் என்ன பண்ணிட்டேன், ஒட்டி வச்சுட்டேன். குழந்தைகளை இரண்டு குழுவாக நிற்க வைத்து, வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொரு இதை வந்து அவங்க நேருக்கு சுவரில் மாட்டி விட்டுறணும். குழந்தைங்க கரெக்டாக இந்த கைகள் எப்படி இருக்குதோ அதுபடி அவங்க டச் பண்ணி அந்த ஆயத்த செயல்பாடை செய்யணும். ஒவ்வொரு மாணவர்களும் முன்னாடி வந்து அந்த அமைப்பு எப்படி இருக்கோ அந்த அமைப்பு முறைப்படி சரியாக தன்னுடைய கைகளை வைக்கணும். எந்த குழுவினர் சரியாக விரைவாக செய்து முடிக்காங்களோ அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், ஸ்டார் கொடுக்கணும். எந்த குழு விரைவாக நேர்த்தியாக செய்து முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், ஸ்டார் கொடுத்து பாராட்ட தெரிவிக்கணும். அடுத்ததாக வடிவங்களின் அமைப்புகளுக்காக நம்முடைய ஆசிரியர் கையேட்டில் இது மாதிரி பல வடிவங்களில் படங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த வடிவங்கள் ஒவ்வொன்றையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை கடினமான அட்டைகளில் நான் ஒட்டி வச்சுக்கிட்டேன். பாருங்க, இப்படி ஒட்டி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒட்டி அதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நிலையானதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நம்ம ஒவ்வொரு செயல்பாடு செய்யும்போது இந்த அட்டைகள் வந்து கிழியவே கிழியாது. நான் அது மாதிரி கடினத்தன்மையோட அந்த கடினமான அட்டைகளை எடுத்து அதில் ஒட்டி கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு பாக்ஸில் என்ன செஞ்சுக்கலாம், போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், செவ்வகத்துக்கு மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இந்த நியூ ட்ரெஸ் வாங்கின அட்டை இருந்துச்சு, அதில் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், செவ்வகம் மாதிரி கட் பண்ணி அந்த குழந்தைங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற விதமாக எண்ணிக்கையில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் என்ன செய்யணும்னா, இரண்டு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் இந்த வடிவங்களை இரண்டு பிரிவாக நம்ம பிரித்து வச்சுக்கிடணும். சம எண்ணிக்கையில் என்ன செய்யணும், பரிசு பெட்டியில் நாம் போட்டு வச்சுக்கணும். இரண்டு குழுக்களாக குழந்தைகளையும் அமர வச்சுக்கிடணும். ஒவ்வொரு கிஃப்ட் பாக்ஸையும் குழந்தைங்க கையில் கொடுத்துட்டு ஆசிரியர்கள் நம்ம என்ன செய்யணும்னா, தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா குழந்தைங்க வேக வேகமாக என்ன செய்யணும், ஒவ்வொரு கிஃப்ட் பாக்ஸ்லேயும் இருந்து ஒவ்வொரு குழுவும் ஆறு வடிவங்களை எடுக்கணும். அப்படி எடுத்துட்டு அவங்க என்ன செய்யணும், ஒரு வடிவ அமைப்பை குழுவாக அமைப்பை உருவாக்கணும். அதுக்கு அடுத்ததா ஆசிரியர் வந்து நிறுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இரண்டு குழுக்களும் என்ன செஞ்சிடணும், தன்னுடைய அந்த வடிவ அமைப்பை நிறுத்திடணும். நிறுத்திட்டு இரண்டு குழுவினரும் அப்படியே குழு மாற்றி நின்று கொள்ளணும். திருப்பி மீண்டும் என்ன செய்யணும், ஆசிரியர் தொடங்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இரண்டு குழுக்களும் அவங்க என்ன பண்ணுவாங்க, முன்பதாகவே அடுத்த குழுவினரெல்லாம் உருவாக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த வடிவமைப்போட புரிந்து கொண்டு இன்னும் தொடர்ச்சியா ஒரு புது வடிவமைப்பை அவங்க என்ன செய்யணும், நீட்டிச்சு நிறைவு செய்யணும். எந்த குழு வேகமா சரியா வேகமா அழகா நேர்த்தியா முடிக்கிறாங்களோ அந்த குழுவுக்கு நாம என்ன செய்யணும், ஸ்டார் கொடுக்கணும். இவ்வாறு நாம ஒவ்வொரு தடவையும் பல தடவை நம்ம வெவ்வேறு அமைப்புகளை உருவாக்க செய்யணும்.
அப்படி செய்து யார் அதிகமாக வெற்றி பெறுதாங்களோ அவங்களுக்கு ஸ்டார் கொடுத்து அவங்க தான் வெற்றி பெற்ற குழுவாக நாம் அறிவிக்கணும். இந்த செயல்பாடு குழந்தைங்க ரொம்ப விரும்பி செய்வாங்க. ஒரு எப்படி சொல்ல, அவங்களுடைய கற்றலானது இனிமையாக இதில் நடைபெறும். அடுத்ததாக சொற்களின் அமைப்புகளுக்காக ஆசிரியர் கையேட்டி இப்படி சொற்கள் எழுதப்பட்ட அந்த பேப்பர் வந்து பின்னாடி இணைக்கப்பட்டிருந்துச்சு. அதை நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு சொற்களையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது மாதிரி சோக்கிளில் வட்டத்தில் என்ன பண்ணேன், சார்ட்டில் கட் பண்ணி அதில் ஒவ்வொரு சொற்களையும் அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், ஒட்டி வச்சிட்டேன். இந்த ஒவ்வொரு சொற்களையும் குழந்தைங்க பார்க்கும்போது ஆசையா இந்த சொற்களின் மீது அவர்களுக்கு ஒரு நாட்டம் வரும். இந்த சொற்களின் அமைப்புகளுக்காக நாம நம்முடைய வகுப்பறையில மாணவர்களை என்ன செய்யணும்னா நான்கு குழுக்களா பிரிக்கணும். அப்படி பிரிச்சுட்டு இந்த சொற்களை நம்ம வெட்டி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு குறிப்பிட்ட சொற்களினுடைய அந்த தொகுப்பை கொடுக்கணும். ஒரு அட்டை பெட்டி, ஒரு பரிசு பெட்டி மாதிரி வச்சு அதுக்குள்ள போட்டு ஒவ்வொரு குழுவுக்கும் என்ன செய்யணும், இந்த சொற்கள் அடங்கி அந்த தொகுப்பை நாம கொடுக்கணும். அவங்க குழந்தைங்க என்ன செய்யணும், அதை ஒவ்வொரு சொற்களையா கவனித்து பார்த்து அந்த சொற்களில் உள்ள அமைப்பை என்ன செய்யணும், கண்டறியுமாறு சொல்லணும். ஒருவேளை குழந்தைகளுக்கு தெரியட்டா ஆசிரியர்களாகிய நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு வழிகாட்டணும். குழந்தைங்க நேர்த்தியா செய்துட்டாங்கன்னா மீண்டும் இந்த சொற்களெல்லாம் என்ன செய்யணும், கலந்து மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைத்து மீண்டும் வெவ்வேறு சொற்களுக்கான அமைப்புகளை சரியா கண்டறியுதாங்களா அப்படின்னு நாம பார்க்கணும். சிறப்பா அமைப்புகளை அவங்க கண்டறிந்து சொல்லிட்டாங்கன்னா அவங்களையும் நாம என்ன செய்யலாம், மகுடம் சூட்டி பாராட்டலாம் அந்த குழுவுக்கு. இதுவும் ஒரு சிறந்த செயல்பாடா அமைப்புகளை உருவாக்குறதுல குழந்தைங்க ஆர்வத்தோட ஈடுபடுவாங்க. மொத்தத்தில் ஆசிரியர் கையேட்டின் பின்புறம் கொடுக்கப்பட்டுள்ள அந்த படங்களை நாம் வெட்டி எடுத்து இப்படியாக நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அமைப்புகளை பற்றியதான கருத்துக்களை குழந்தைகள் இனிமையாக கற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக அலகு 4 அளவைகளுக்காக ஆசிரியர் கையேட்டில் பாருங்க, இது மாதிரி எடை கற்கள் 10 கிலோகிராம், 1 கிலோகிராம், அடுத்ததாக பாருங்க 100 கிராம், அடுத்ததா 1 கிராம். இது மாதிரி நிறைய எடை கற்கள் படங்களாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அட்டை பெட்டியில உள்ள அந்த மூடி பகுதி, அந்த மேற்பகுதியில் இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே அதை எடுத்துட்டு அதில் நான் கடினமான ஒரு அட்டை எடுத்துக்கிட்டேன். அதில் இதை அத்தனையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நான் ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு அவங்க ஒவ்வொன்றையும் நாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் மிகவும் நேர்த்தியாக இருக்குது. இது ஒரு காலமும் கிழியாது, என்ன செய்யாது, கிழியாது. குழந்தைகளுக்கு நம்ம ஒவ்வொரு வருடமும் இதை வச்சு என்ன செய்யலாம், கற்றுக் கொடுத்துடலாம். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், கடினமான அட்டையில் இதை ஒட்டி இதை கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இன மாற்றத்துக்காக நாம் என்ன செய்யலாம், கிராம் கிலோகிராம் இன மாற்றத்திற்காக இந்த எடை கற்களை நாம் பயன்படுத்திக்கலாம். இது கிளியவே கிளியாது. அடுத்ததாக நிறுத்தல் அளவைகளின் கூட்டல் மற்றும் கழித்தலுக்காக ஆசிரியர் கையேட்டில் இப்படியாக படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்க, ஒவ்வொரு படத்தையும் நான் முதல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படி எடுக்கப்பட்ட அந்த படங்களை, பழைய புத்தகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய அட்டைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் நிறைய சேகரித்து வச்சிருந்தேன். அந்த அட்டைகளில் இதை ஒவ்வொன்றையும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஒட்டிக்கிட்டேன். கட் பண்ணி அந்த பழைய புத்தகங்களின் அட்டையில் நான் ஒட்டிட்டேன். ஒட்டிய பின்பு இது அழகாக ஒரு பை மாதிரி ரெடி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. குழந்தைகளும் அதை லைக் பண்ணுவாங்கன்னு. உடனே எங்கள் வீட்டில் அந்த நியூ ட்ரெஸ் வாங்கின அட்டை இருந்துச்சு பாருங்கள்,
இந்த அட்டையில் அப்படியே ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு 30 சென்டிமீட்டர் நான் அப்படியே இந்த அளவுக்கு ஒரு விரல் அகலத்துக்கு நான் வெட்டி இந்த ஒட்டப்பட்ட அட்டையில் மேல் பகுதியில் அழகாக நான் என்ன பண்ணிட்டேன், பை மாதிரி ஸ்டாப்லர் பின் அடிச்சிட்டேன். பாருங்கள் குழந்தைங்க இதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அந்த படங்களையும் நிறுத்தல் அளவைகளின் கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் இதை கையில் அப்படியே தூக்கி காட்டி பாருங்கள், இப்படி தூக்கி காட்டி என்ன செய்வாங்க, அதனுடைய எடைகளை சொல்லிட்டு கூட்டுவாங்க, கழிப்பாங்க. ரொம்ப ஆர்வத்தோட இந்த செயல்பாடை குழந்தைங்க செய்வாங்க. இப்படி கற்பித்தல் துணை கருவி குழந்தைங்க விரும்பக்கூடிய அளவில் நாம் மாற்றி அமைக்கும்போது குழந்தைகளினுடைய கற்றலானது நமது வகுப்பறையில் இனிமையாக மாறும். அதனால் பாருங்கள் அந்த பிக்சர் தான், டீச்சர் ஹேண்ட்புக்கில் உள்ள பின்னாடி உள்ள ஒவ்வொரு பிக்சர் தான். அந்த பிக்சர்ஸை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பழைய புத்தகத்தினுடைய அட்டையில் ஒட்டியிருக்கிறேன். ஒட்டிட்டு மேற்பகுதியில் ஜீரோ காஸ்ட்டு தான் பாருங்கள், நியூ ட்ரெஸ்ஸுக்குள்ள அந்த அட்டையை சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி கையில் ஒரு பேக் தொங்குற மாதிரி பிள்ளைங்க பிடிச்சி அழகாக கூட்டலையும் கழுத்தலையும் செய்கிறதுக்கு ஏதுவாக நான் இப்படியாக இந்த துணை கருவியை மாற்றிட்டேன். இது மாதிரி நாமும் நமது வகுப்பறையில் குழந்தைங்க விரும்பக்கூடிய அளவில் கற்பித்தல் துணை கருவியை நாம் ரெடி பண்ணி குழந்தைகளின் கற்றலை இனிமையாக்குவோம். நன்றி.